ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees தான். ஸோ 500 rupees உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் 1.5 hours ஒர்க் ஷாப்போட லைவ் செஷன் வந்து கிடைக்கும். அது கூடவே வந்து 10 different ஆன்லைன் ஜாப்ஸோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு 75,000 worth உள்ள ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாப்பை ஒரு நல்ல கெரியராக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க, அப்படி தான் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இந்த லாக்டவுன், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அதுவும் எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்ருக்கும் போது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து நம்ம ஒர்க்கை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி எடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, பட் அதோடைய ப்ராப்பர் அலிகேஷன்ஸ் தெரியாமல், எப்படி ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் சும்மா கண்டமேனிக்கி வந்து போட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன விதம் வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நானுமே வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துருக்கு. ஏன்னா நானுமே உங்களில் நிறைய இது பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டேன். சரி என்னடா இது ஆன்லைனில் எப்படி ஒரு இதுவாக இருக்குது, சரி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ உங்களுடைய கிளாஸ் அன்றைக்கி எடுத்த செஷன் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய கரியரை வந்து பெஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 2 websites பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adview.com, adviev.com. ஸோ இந்த adview.com வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசர்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து சைன்அப், லாகின் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து போட்டிருப்பாங்க யூனிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏர்னிங், ஏர்ன் அண்ட் அட்வர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14,000 மேலே இருக்காங்க, 1,40,000 மேலே இருக்காங்க. ஸோ சோல்டு பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 6,700 மேலே இருக்குது. ஸோ 22 months வந்து இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணி 22 months ஆகுது. ஸோ டோட்டல் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா $43,372 வந்து இவங்க வந்து பே அவுட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹியூஜ் அமௌண்ட். நீங்கள் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நிறையவே வரும். ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வியூ பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வியூ பண்ணிங்க அப்படின்னா $0.0015 $8.94 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இவங்க வந்து பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிஏபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸாக தான் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மணியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வெளியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4% வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ் கிட்டேருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து 3% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து எடுத்தவுடனே வந்து பேக்கேஜஸ் பை பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். அதாவது ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பே பண்ணி ஒர்க் பண்ணுறதும் இருக்கும். இப்போதைக்கு நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா $0.25 வந்தோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 25 cents வந்தோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்தோடனே பண்ணிக்கலாம். ஸோ
அட்வர்டைஸஸ்க்கான அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பே அவுட்லாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே வந்து பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ வரைக்கும் ரீசெண்டாக எத்தனை பேர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். மினிமம் வந்து 21 cents அப்படிங்கிறதுனால மினிமம் வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ பேமெண்ட் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா பேயர் அப்படிங்கிற ப்ராசஸர் மூலமாக வித்ட்ரா பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய வந்து பே அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு திருப்பி வந்து ரீஎன்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ப்ராசஸர். ஸோ பேமெண்ட் ப்ராசஸர்னு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பெர்ஃபெக்ட் மணி, பேயர், பிட்காயின், காயின் பேமெண்ட்ஸ், லைட் காயின் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வேலட் அட்ரஸ் கொடுக்கணும், ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணோடனே நீங்கள் வந்து டேஷ்போர்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டும் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா starclicks.com. இந்த starclicks.com வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று வந்து பப்ளிஷர்ஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று வந்து அட்வர்டைசர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அட்வர்டைசர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா கம்பெனியை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அட்வர்டைசர்ஸ். நமக்கு வந்து பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க. ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ண நிறைய பேருக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகும், அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சைன் அப் பண்ணிவிட்டு ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. வித்ட்ராவல் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பேபால் மூலமாக வெளியில் எடுத்துக்கலாம், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கூட நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இங்கே வந்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், நீங்கள் வந்து பப்ளிஷர் அக்கௌண்ட்டாக அட்வர்டைசர் அக்கௌண்ட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பப்ளிஷர் அக்கௌண்ட்டில் தான் வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ அந்த பப்ளிஷர் சைன் அப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்னன்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் போஸ்டல் அட்ரஸ், சிட்டி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்கிறது கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிப் கோட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ ஃபோன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர்னு ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் இருந்ததுனா ஃபோன் நம்பரில் கொடுங்க, இல்லைனா மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், திரும்ப வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற க்வெஸ்டின், அதாவது இப்போ சப்போஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி க்வெஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி விட்டுரும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஃபேவரட் கலர் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ கூகுள் சர்ச்சா, யாகூ சர்ச்சா, இல்லை யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஃபரல் ஐடி இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை வந்து வேறு யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஃபரல் ஐடி கேட்கும். இப்போதைக்கு நீங்கள் இதில் எதுவும் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக வந்து உங்களுடைய கோட் கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபால் மூலமாகவும் வெளியில் மணி எடுத்துக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவும் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ் கிடைக்கும். ஸோ மினிமம் பெர் கிளிக்குக்கு வந்து 0.01 dollars வந்து கொடுக்குறாங்க இவங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும், உங்களுக்கு வேணும்னா மட்டும் அதை எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனாலும் ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுறது மூலமாக இன்னும் உங்களால் எக்ஸ்ட்ரா வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை, தேங்க்யூ.